ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நடந்த ஒரு ஃபன்னை சொல்லிடுறேன். ஒரு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னென்னா வீடியோஸ் நம்மளால் போட முடியல, இனிமேல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். அதை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி திட்ட ஆரம்பித்தேன். என்னாடி வீடியோ போடலன்றதுக்கு ஒரு வீடியோவோட என்ன அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த வீடியோ பற்றி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கொரோனாக்கப்புறம் இன்னும் மீட் பண்ணல. ஸோ திருவண்ணாமலையில் நமக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா அப்புறம் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, சரி கொரோனா வந்து ஒன் இயர் ஆச்சு, ஆனிவர்சரி மாதிரி கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வெட்டி கெடா வெட்டி விருந்து மாதிரி வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ அதனால் அங்கே போயிட்டு விருந்து வெட்டி சாப்பிட்டதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். விருந்துனா பந்தல் இல்லாமலா? அதனால் காலையில் சீக்கிரமாகவே சாமியான பந்தல்லாம் போட சொல்லியாச்சு. நம்ம பந்தலுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் திருவண்ணாமலை கோயில் இருக்க மலை. இவர் தான் நம்ம விருந்துக்கு சிறப்பு விருந்தினர். இவரை வச்சு தான் நம்ம இதாகவே சிறப்பிக்க போகிறோம். இவர் வந்து வெட்டுவதற்கு முன், இது வந்து வெட்டினதுக்கு பின், வெட்டின வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் ரத்த பொரியல் செஞ்சோம். ரத்த பொரியல் நல்லா அப்படியே பயங்கர டேஸ்ட்டாக செமையாக இருந்துச்சு. ரத்த பொரியல் மட்டும் போதுமா, இருக்கிற எல்லாத்தையும் பண்ணோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வரணும், அதனால் சேர்த்து பயங்கரமாக எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. பார்க்கும்போதே கறி விருந்து சாப்பிடணும்னு தோன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நல்லா பயங்கரமாக ஒரு திருவிழா இது வந்தது. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லோரும் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம், 5 மாதத்துக்கு ஒரு டைம் ஒன்று கூடி ஒரு விருந்து மாதிரி வச்சு கொண்டாடினா அது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அண்ணன் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்ற பார்த்தாலே தெரியலையா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கோன்னு. ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் பார்த்து சிரித்து பேசி சந்தோஷம், அப்பா சொல்லவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் எல்லாருக்கும் ஒரே பயங்கர ஹாப்பி, திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை, அந்தளவுக்கு பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். பார்க்கும்போதே அப்படியே எச்சி ஊறுது, அந்த வாசனை என்ன அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்தாலே வந்துட்டுருக்குது. இன்னும் இவர் தான் சீஃப் குக்கு, நம்ம அண்ணன். நம்ம எல்லாத்தையும் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது, எல்லோரையும் வர சொன்னது எல்லாருமே அவர் தான். அடுத்த நாள் மீதி இருந்த சாப்பாடெல்லாம் பழைய சோறு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு மனசே இல்லாமல் தான் வீட்டுக்கு கிளம்பணும். எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கறி சோறு வச்சு சாப்பிடணும்னு தோணியிருக்கோம். முடிஞ்சளவுக்கு உங்கள் வீட்லேயோ இல்லது சொந்தக்காரங்க வீட்டிலையோ விருந்து நடந்தால் கலந்துக்கோங்க. கொஞ்சம் சாப்பிட்டு சொந்தக்காரங்கன்னே தெரிஞ்சுக்கோங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Bye bye. See you soon.